அனைவருக்கும் வணக்கம். உயர் உள்ள சேனல்லேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து தொல்குடி விழுமியங்கள். இந்த தொல்குடி விழுமியங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து பழங்காலத்தில் வந்து எப்படியெல்லாம் இருந்தாங்க மக்கள் அப்படிங்கிற பற்றி சொல்லியிருக்காங்கங்க. இந்த தொல்குடியினர் வாழ்ந்து வரக்கூடிய பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆசியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா, இந்த பகுதியில் தொல்குடியினர் வாழ்ந்து வருகின்றனர். அமெரிக்காவில் வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அப்புறம் ஆப்பிரிக்கா, ஆசியா, ஆஸ்திரேலியா, அப்புறம் ஐரோப்பா. ஓகேவாங்க. அடுத்து தொல்குடி விழுமியங்கள் என்பன எதெல்லாம் சொல்கிறாங்க, தொல்குடி விழுமியங்கள்னு நம்ம எதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களை போற்றணும், பெண்களை மதித்த, அதாவது ஓகேவா, மக்கட்பேற்றை கொண்டாடுதல், குழந்தைகளை கொண்டாடணும், நம்ம வீரத்தையும் வெற்றியையும் விரும்புதல், போருக்கு போகிறத அங்கே உள்ள வெற்றிகளை வந்து மதித்தல், இதெல்லாம் சொல்கிறது. இயற்கையை வழிபடுதல், விருந்தோம்பல், மூத்தோரே மதித்தல், கூடி உண்ணல், உயிர்களை நேசித்தல், உலகை விரும்பல், இது எல்லாமே தொல்குடி விழுமியங்கள் நம்ம சொல்கிறோம். பெண்களை போற்றணும், மக்கட்பேரை கொண்டாடணும், வீரத்தையும் வெற்றியையும் விரும்பணும், இயற்கையை வழிபடணும், விருந்தோம்பல் பண்ணணும், மூத்தோரை மதிக்கணும், கூடி உண்ணணும், உயிர்களை நேசித்தல், உலகை விரும்பல், இவை அனைத்தும் தொல்குடியின் விழுமியங்கள் என போற்றப்படுகின்றன. அடுத்ததாக தொல்குடி அறிவு அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம ஒரு செயலை பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஒரு பொருளை பார்க்குறோன்னா அதனுடைய செயல் அது எதற்கு யூஸ் ஆகுது, அப்படி அதனுடைய விளைவுகள் என்ன, ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்னது, தொல்குடி அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நிகழ்வுகளை கூர்ந்து நோக்கி கண்ணால் கண்ட பொருட்களையும் செயல்களையும் பகுத்தாராய்வதன் விளைவால் உருவானது தான் தொல்குடி அறிவு. ஒரு பெண் இருக்குது அப்படின்னா அந்த பெண்ணை வந்து நம்ம என்ன சொல்லலாம், இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம், இதில் என்ன எந்த இங்கு ஊற்றுனா எவ்வளோ நாளைக்கு பயன்படுத்தலாம், இது எவ்வளோ காஸ்டில் வாங்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம யோசிக்கிறது பேர் தான் என்னது, தொல்குடி அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது பெண்களை போற்று. பெண்கள் பகட்டான வாழ்வை விரும்பாமல் எளிமையும் உயர்வும் உள்ள வாழ்வையே விரும்பினர் என கூறக்கூடிய நூல் என்னது, பெரும்பானாற்று படை. பெண்கள் அப்படின்னால என்ன அர்த்தம், பெரிய மனம் படைத்தவர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம், இரக்க குணம் படைத்தவர்கள் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பெரும்பானாற்று படை, பெண்கள் பெரும்பானாற்று படை. ஓகேவா, இதில் நிறைய கூற்று சொல்லியிருப்பாங்க, அது எந்த நூலில் சொல்லப்பட்டுள்ளதுன்னு தான் வரும் நமக்கு. நீங்கள் எடுத்த உடனே எல்லாமே இந்த லெசனில் வந்து மனப்பாடம் ஆகிடாது, நம்ம எதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோமோ அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் படிக்கும் போது இன்னொரு தடவை ஒரு ரெண்டு கண்டென்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. பெண்கள் பகட்டான வாழ்வை விரும்பாமல் எளிமையும் உயர்வும் உடைய வாழ்வையே விரும்பினர் என கூறக்கூடிய நூல் எது, பெரும்பானாற்று படை. அடுத்ததாக நெல் முல்லை அரும்புகள். நான் கூட தமிழில் ஒரு லெசனில் சொல்லியிருப்பேன், அந்த விருச்சி அப்படிங்கிற ஒரு லெசனில் சொல்லியிருப்பேன், பெண்கள் வந்து வயலுக்கு வேலைக்கு போயிட்டு மாலை நேரத்தில் வரும்போது அங்கே கிடைக்கக்கூடிய நெல் பூக்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது யாராவது நமக்கு மனதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நமக்கு இந்த வேலை செய்யலாமா வேண்டாமா, இன்றைக்கி இதனால் பயன் இருக்கா என்னென்னு யோசனை பண்ணிகிட்டே வருவாங்க. அதை மற்றவர்களுடைய குரலின் மூலம் இது செஞ்சால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்கக்கிட்ட நேரடியாக சொல்ல மாட்டாங்க, அவங்க ரெண்டு பேரும் வேறு எதையோ பேசிகிட்டே இருக்கும்போது இவங்க காதுக்கு என்ன கிடைக்கும், இதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். இவங்க செய்யலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது வேறு யார் மூலமாவது அந்த நியூஸ் வந்து இவங்க இதுக்காகன்னு அல்லாமல் அவங்க வேறு எதுக்கோ பேசி கொண்டு இருப்பார்கள், அதன் மூலமாக இவங்களுக்கு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது அப்படின்னா, ஓகே நம்ம பண்ணலாம் அப்படிம்பாங்க. இதுவும் புரியலையா, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். கோவிலில் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது ஒரு நல்ல விஷயத்தை வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்க, கோவிலில் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சிந்தனையில் இருக்கிறீங்க, முழிச்சு பார்க்குறீங்க, ஓய் வேறு யாரோ சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க பண்ணலாமே அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு பேர் தான் என்னது, விருச்சி அப்படின்னு பொருள். நீங்கள் நினைத்ததுக்கு பதில் கிடைக்குது இல்லையா, அதற்கு பேர் தான் விருச்சி.
அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. அதுதான் நற்சொல்லுன்னு சொல்லுவாங்க. நெல்லையும் முல்லையின் நரம்புகளையும் கொண்டு பெரிய காவலை உடைய ஊரின் நன்மைக்காக நற்சொல் கேட்டு நின்ற முதிய பெண்களை பற்றி கூறப்படும் நூல் எது? முல்லைப்பாட்டு. ஃபஸ்ட்டு பெரும்பானாற்று படை பார்த்தோம். செகண்டு முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டில் நெல்லும் முல்லையின் நரம்புகளையும் கொண்டு நற்சொல் கேட்டு நின்ற பெண்களை பற்றி கூறக்கூடிய நூல் முல்லைப்பாட்டு. தேர்டு பாருங்கள், திருமண விழாக்களை முதிய பெண்கள் தலைமையேற்று நடத்தியதை கூறக்கூடிய நூல் எது? அகநானூறு. பெரும்பானாற்று படை, முல்லைப்பாட்டு, அகநானூறு. அடுத்தது பாருங்கள், நெய்விலை கட்டி பசும்பொன் கொள்ளால் எருமை நல்லான் கருணாக பெறுவும் என கூறக்கூடிய இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பெரும்பானாற்று படை. அதாவது நெய்யை விற்று பசும் பொன்னை ஈடாக பெறாமல், நெய்யை கொடுத்துட்டு பசும் பொண்ணை ஈடாக பெறாமல் பால் தரும் எருமையையும் நற்பசுவையும் எருமை கன்றையும் ஈடாக வாங்குவதை கூறுகிறது. நெய்யை கொடுத்துட்டு எது வாங்குறாங்க? எருமை நற்சுவையுடைய எருமை கன்றும். அதாவது எருமையும் நற்பசு பசுமாடு எருமை கன்றையும் ஈடாக வாங்குவது. ஒன்றும் இல்லைங்க, எருமையுடைய கன்று பசு இந்த மூன்றையும் நெய்யை கொடுத்துட்டு ஈடாக வாங்கின காலங்கள்லாம் இருந்ததான் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது? பெரும்பானாற்று படை. ஓகேவா? அப்போ நம்ம இதுவரையும் பார்த்தது வந்து பெரும்பானாற்று படையில் ரெண்டு பார்த்துருக்கோம். பெண்கள் பகட்டான வாழ்வை விரும்பாமல் எளிமையும் உயர்வையும் உடைய வாழ்வையே விரும்பினர் எனவும், அடுத்து நெய்யை விற்று எது வாங்குறாங்க? பசுமாடு, அப்புறம் எருமை கன்று இதை வாங்குறாங்க. அடுத்து அகநானூரில் திருமண விழாக்களை பெண்கள் முன்னின்று நடத்தியதை பற்றி கூறக்கூடிய நூல் அகநானூறு. முல்லைப்பாட்டில் வந்து நெல்லையும் முல்லையின் அரும்புகளையும் கொண்டு வரும்போது நற்சொல் கேட்டு நின்றனர் என கூறக்கூடிய நூல் முல்லைப்பாட்டு. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது அதில் அந்த பெண்களை போற்றுதல் அப்படிங்கிறதுல பெண்களை எப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். கூறிய அறிவும் முதுமையும் உடைய பெண்களை செம்முது பெண்டின்னு சொல்லுவாங்க. கூறிய அறிவும் முதுமையும் உடைய பெண்களை, அதாவது வயதானவர்களை எப்படி சொல்கிறாங்க? செம்முது பெண்டிர் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது? நற்றிணை. அடுத்து செம்முது பெண்டு அப்படின்னா என்னது? புறநானூறு. செம்முது செவிலியர் அகநானூறு. செவிலியர்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்? நர்ஸுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அவங்களுக்கு நம்ம கை காலில் ஏதாவது தழும்புகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அவங்க கட்டு போடுவாங்க. அப்போ அகத்தில், அதாவது அதாவது நம்ம கை காலில் இருந்ததுன்னா அது புறப்பகுதி தான். அதில் கட்டு போடும்போது நம்ம மனசுக்கு என்னமா இருக்கும்? பரவாயில்ல, நமக்கு செய்தாங்க அப்படின்னு ஒரு மனதார வாழ்த்துவோம் இல்லையா? அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. செம்முது செவிலியர் அகநானூறு. செம்முக செவிலியர் நெடுநல் வாடை. செம்முதுனாலே நம்ம என்ன சொல்லிடுவோம்? பழமையான அப்படின்னு அர்த்தம். அப்போ செம்முது செவிலியர் அப்படின்னா அகநானூறு, செம்முக செவிலியர் அப்படின்னா நெடுநல் வாடை. அவங்கள ரொம்ப நாளைக்கு நம்ம அந்த செவிலியரை நினைத்து கொண்டே இருப்போம். நல்ல வேலை நமக்கு உடனே கட்டு போட்டு விட்டாங்க, நம்மளுக்கு குணமாகிவிட்டது அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. முதுசம் பெண்டி அகநானூறு. இது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், அப்புறம் செகண்ட் டைம் பார்க்க பார்க்க நமக்கு ஈஸி ஆயிடும். இப்போ இது இந்த ஃபோர் இது பார்க்குறதுலே பாருங்கள், செவிலியர் செவிலியர்னு வந்தாலே நம்ம என்ன போடலாம்? அகநானூறும் நெடுநல் வாடையும் போடலாம். அதுலேயே செம்முது முதுமை அப்படின்னு வந்தது அப்படின்னா அகநானூறு. செம்முக அப்படின்னா நெடுநல் வாடை. அந்த முகம் எப்படி இருக்கும் நமக்கு? அவங்க ஞாபகம் இருந்துக்கொண்டே இருக்கும் நெடுநாள் வரையா. செம்முக செவிலியர், அந்த முக செவிலியர், அந்த அவங்களுடைய செவிலியருடைய முகம் வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு ஞாபகம் இருக்கும். முதுசம் பெண்டீர் அகநானூறு. அதே முதுசம் செம்முது பெண்டு அப்படின்னா என்னது? புறநானூறு. செம்முது பெண்டு அப்படின்னா புறநானூறு, செம்முது பெண்டீர் அப்படின்னா அகநானூறு. இதுதாங்க வித்தியாசம். இங்கே டிர் வரும். செம்முது பெண்டீர் நற்றினை, செம்முது பெண்டு புறநானூறு, முதுசம் பெண்டீர் முது செம் பெண்டீர் அப்படின்னா அகநானூறு. ஓகேவாங்க? பெருமுது பெண்டீர் அப்படின்னா முல்லைப்பாட்டு. பெரியவங்க வயலுக்கு போயிட்டு முல்லை பூக்களை எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினச்சிக்கோங்க. பெருமுது பெண்டீர் அப்படின்னாலே முல்லைப்பாட்டு. முதுவாய் பெண்டீர் அகநானூறு.
முதுவாய் பெண்டே அப்படின்னாலும் அகநானூறு தான். முதுவாய் பெண்டேர் முதுவாய் பெண்டு ப்ராப்ளம் இல்லை, ரெண்டுமே என்ன தான் அகநானூறு தான். பேரில் பெண்டுனா என்னது புறநானூறு. தொன்முது பெண்டீர் மதுரை காஞ்சி, பொதுசை பெண்டீர் அகநானூறு. இல்லை பாருங்கள், முதுவாய் பெண்டீர் முதுவாய் பெண்டு பொதுசை பெண்டீர், முதுவாய் பெண்டீர் முதுவாய் பெண்டு முதுசை பெண்டீர் அகநானூறு, தொன்முது பெண்டீர் மதுரை காஞ்சி, பேரில் பெண்டு புறநானூறு. ஓகேவாங்க, புறநானூறுனாலே பெண்டு பெண்டுன்னு தான் வரும் மோஸ்ட்லி. ஓகேவா, அடுத்து பரிசில் வாழ்வை விடவும் தன்மானம் பெரிது என்று அதே நிலம் அவ்வை முழங்குவதை கூறக்கூடிய நூல் இது புறநானூறு. அறிவும் புகழும் உடையோர் எங்கு போனாலும் உரிய பெருமையுடன் வாழ முடியும். அறிவும் புகழும் உடையோர் வந்து எங்கு போனாலும் பெருமையுடன் வாழ முடியும்னு சொன்னவர் யாரு, அவ்வை பாட்டி. அடுத்து செகண்ட் என்ன பார்த்தோம், நம்ம மக்கள் பேரை கொண்டாடும், மக்கட்பேரே கொண்டாடுதல். தொல்குடி சமூகம் மானுட உழைப்பை போற்றிய சமூகம், மானுட உழைப்பை போற்றிய சமூகம் தான் தொல்குடி சமூகம். குறிஞ்சி திணை என்ன சொல்லுது அப்படின்னா திணைப்புணம் காத்தல். முல்லைத்தினம் எதை பற்றி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தை காப்பதை பற்றி சொல்கிறது முல்லைத்திணை. தொல்குடி சமூகம் என்னுடைய நியதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்குடி சமூகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே எப்படி தான் இருப்பாங்க, தாய் வழி தான் நிற்பாங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது புறநானூறு. அதை ஒரு பாடல் மூலமாக பொன்முடியார் கூறியுள்ளார், எவ்வாறு, ஈன்று புறந்தருந்தல் என் தலை கடனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மக்கட்பேரை கொண்டாடுதல் அப்படின்னா இதில் வந்து மான உழைப்பை பற்றி சொல்லுவாங்க, மனித உழைப்பை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த தொல்குடி சமூகம். குறிஞ்சி திணை எதை பற்றி சொல்லும் அப்படின்னா திணைப்புணம், முல்லைத்திணை குடும்பத்தை பற்றி காத்தலை பற்றி சொல்லக்கூடியது. அடுத்து இந்த தொல்குடி சமூகத்துடைய முக்கியம் என்று அப்படின்னா தாய் வழி தான் நிற்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது புறநானூறு. ஈன்று புறந்தருதல் தலை என் தலை கடனே அப்படின்னு பாடல் பாடியவர் யார், பொன்முடியனார். நரவிரை துறந்த நாரா நரைத்தலை சிறுவர் தாயே பேரீர் பெண்டே அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது புறநானூறு. அதாவது போர் வீரரை போற்றும் போது கூட தாயின் வீரத்தை சுட்டி காட்டியே கூறப்பட்டதான் அந்த காலத்தில். அடுத்ததாக இயற்கையை வழிபட, தொல்குடியின் அடிப்படை நம்பிக்கை தான் என்னது இயற்கையை வழிபடுது. அதாவது இயற்கையின் மீது உண்டான ஒரு அச்சத்தினால தான் தொல்குடி மக்கள் எல்லாருமே வழிபட ஆரம்பித்தாங்களாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் இது நற்றினை. இந்த இயற்கை அப்படிங்கிறத இந்த இயற்கையை வழிபடுதாங்க அப்படின்னு சொல்கிறவங்க வந்து அகநானூர்லேயும் நற்றினையிலையும் கூறியுள்ளார்கள். அணங்குடை நெடுவரை சூர்ச்சனை அறுகுடை முன்னீர் பெருந்துறை பறை பெருந்துறை பரப்பின் அமர்ந்து உரை சுணங்கோ. இந்த நான்குமே இயற்கை வழிபடுதலை பற்றி கூறக்கூடிய வார்த்தைகள். அணங்குடை நெடுவரை சூர்ச்சனை அறுகுடை முன்னீர் இது எல்லாமே எதில் சொல்லப்பட்டுள்ளது, அகநானூரில். பெருந்துறை பரப்பின் அமர்ந்த உரை சுணங்கோ என கூறப்பட்டுள்ளது வந்து நற்றினையில். வான்கோட்டு கடவுளை இந்த தொல்குடி மக்கள் வந்து வணங்கினர் என கூறக்கூடிய நூல் வந்து அகநானூறு. அடுத்ததாக வீரத்தையும் வெற்றியையும் விரும்புதல். வீரம், அப்போ ஒரு நாட்டுக்காரங்களும் இன்னொரு நாட்டுக்காரங்களும் போர் புரியுறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஆணிரைகளை கவர்ந்து வருவது வெற்றி, வெற்றி. அதே இதை அந்த கவர்ந்து சென்ற ஆணிரைகளை திரும்ப மீட்டு வருவது கரந்தை. இந்த தொல்குடி சமூகத்தினுடைய செல்வம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே இது தான் மாடுகள் தான். அதனால் மாடுகளை வந்து ஆணிரைகள்னா ஆடு மாடு இது எல்லாமே நம்ம சொல்லுவோம். இதுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் தான் இந்த மாதிரி செய்கிறாங்க. கரந்தை வெற்றி மூலமாக ஆணிரைகளை மேய்த்து வருதல், போரின் போது அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்கிற எண்ணத்தில். அப்போ தொல்குடி மக்களுடைய செல்வம் அப்படின்னா என்ன தான் நம்ம சொல்லணும், மாடுகள் தான். போர் போரில் ஈடுபட்ட மக்கள் வந்து வில்லு வாள் இதோடு இருந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் இது சங்க பாடல்கள். அதை எந்த வார்த்தைகள் மூலம் அறியலாம் அப்படின்னா வல்வில் மரபர் நெடுவேல் காளை என்ற வரிகளின் மூலம் சங்க பாடலில் போர் புரிகிறவங்க வந்து வில்லு வாளோடு இருந்தார்கள் என அறியலாம்.
அதே மாதிரி தம் இனத்திற்காக உயிர் விடுதல். நம்மளுடைய போர் வருது நம்ம நாட்டில், நம்ம போய் வேகமாக சண்டை போட்டு நம்ம உயிரை விடுதோம் அப்படின்னா அதற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் இது புறநானூரில் சொல்லப்பட்டுள்ளது. தம் இனத்திற்காக உயிர் விடுதல் என்பது பெருமைக்குரியதாக கருதப்பட்டது என புறநானூற்றில் கூறப்பட்டுள்ளது. பலர்க்கு நிழலாகி உலகமே கூறினாலும், அதாவது அரசன் எப்படி இருப்பான், யார் என்ன சொன்னாலும் அவங்க எல்லாரையும் காத்து நிற்பான், குடை போல மக்கள் அனைவரையும் காத்து நிற்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் இது புறநானூறு. கல்லே பறவின் அல்லது நெல் உகுத்து பரவும் கடவுளும் இலவே அப்படின்னு சொன்னவர் மாங்குடி மருதனார். எதில் கூறியுள்ளார்? புறநானூற்றில் கூறியுள்ளார். அடுத்ததாக பாருங்க, இப்போ வந்து போரில் இறந்தவர்களுடைய நினைவாக நம்ம என்ன சொல்கிறோம், நினைவுக்கள் வந்து வைக்கிறாங்க. அதற்கப்புறம் அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உருவ வழிபாடாக செய்கிறாங்க மண்ணால். அதற்கு பின்னாடி வந்தது தான் என்னது, நடுகள் வழிபாடு. பெரிய படை இருக்குது, வீரர்களின் துணிவு வெற்றியை ஈட்டித்தரும் இருபெரும் ஆற்றல்களாக கருதப்பட்டன. எப்படி இருக்கணும் ஒரு போர் அப்படின்னாலே என்ன பண்ணணும், பெரிய படை இருக்கணும், வீரர்களுடைய துணிவு இருக்கணும். இந்த ரெண்டு இருந்தாலே அவங்க வந்து வெற்றியை வந்து ஈஸியாக அடையலாம். அந்த நிறைய படைகள் இருந்ததை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அடங்கா தனே விரல்கள தனே அப்படின்னு புறநானூரில் அறியலாம். தானே அப்படின்னா என்னது, படை அப்படின்னு அர்த்தம். தானே அப்படின்னா என்ன அர்த்தம், படை. அடங்கா தானே அப்படின்னா நிறைய அவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு படை வீரர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறது. ஓகேவாங்க. அடுத்து போர் என்பது கூட்டாக செயல்படுறது தான். அப்படி கூட்டாக செயல்படும் போது அங்கே வெற்றி பெற்ற பின்னர் அங்கே கிடைக்கக்கூடிய பொருட்களை பகிர்ந்து எடுத்துக்கொள்வதற்கு பெயர் என்னது, பாதீடு அப்படின்னு பெயர். அடுத்ததாக கொடை வரியோர்க்கு இறந்து கொடுத்தல், அதற்கு பெயர் தான் என்னது, கொடை. வேலிரும் வேந்தரும் கொடை அளிப்பதில் சிறந்தவராக இருந்தனர். அரசனும் குறுணி வேலிரும் என்ன பண்ணுறாங்க, வந்து வறியவர்கள் வந்து கேட்டால் வாரி வழங்கினாங்களாம். அப்போ பரிசு என்ற பொருள் என்னென்ன சொற்களில் ஆளப்பட்டது அப்படின்னா, கொடை, பாணர், கடன். இந்த மாதிரி மூணு பொருட்களில் மன்னர்களோ வேலிர்களோ கொடுத்தார்கள், கடனாக கொடுத்தாங்க, பாணர்கள் கொடுத்தார்கள், கொடையாக கொடுத்தார்கள். இந்த மாதிரி சொற்களில் எல்லாம் பரிசு என்ற சொல் வந்து ஆளப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நடுகள் வழிபாடு. நடுகள் வழிபாடுங்கிறது ரெண்டு விதமாக இருக்குது, நடுகள் எடுத்தல், நடுகள் வழிபாடுன்னு ரெண்டு வகையாக இருக்குது. இந்த நடுகள் எடுத்தல்லையே ஆறு வகைகள் உள்ளது என தொல்காப்பியம் கூறுகிறது. எதெல்லாம், காட்சி, கால்கோல், நீர்ப்படை, நடுகள், பெரும்படை, வாழ்த்து. காட்சி, கால்கோல், நீர்ப்படை, நடுகள், பெரும்படை, வாழ்த்து, இந்த ஆறையும் சொல்லலாம். ஓகேவாங்க. இந்த நடுகள் எடுக்கும் முறையும் நடுகள் வழிபாடு பற்றியும் கூறக்கூடிய நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், புறப்பொருள் வெண்பாமலை, இந்த மூன்றிலும் நடுகள் எடுக்கும் முறை அல்லது வழிபாடை பற்றி கூறக்கூடிய நூல் தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், புறப்பொருள் வெண்பாமலை. இந்த காட்சி கால்கோல்லாம் இருக்குது இல்லையா, காட்சிங்கிறது என்ன அப்படின்னா, கணியன் அல்லது ஜோதிடனை கொண்டு கல்லை அறிந்து எடுத்து வருவது. இப்போ அவர் போரில் ஒருத்தர் வீரமரணம் அடைந்துட்டார் அப்படின்னா அவரை பற்றி தெரியாது நமக்கு. அப்போ அங்கேருந்து அவங்களா இவங்களோ ஒருத்தர் அவருடைய பெயரை சொல்லி அனுப்பும்போது அவங்களா போய் எடுத்துகிட்டு வரக்கூடியது. ஒரு அவர்களுடைய நினைவாக ஒரு கல்லை எடுத்து கொண்டு வர்றது தான் என்னது, காட்சி பொருளாக வைத்துக்கிறது. காட்சி பொருளாக தாங்க இது இருக்குது அப்படின்னு சொல்ல, அவருடைய நினைவாக கொண்டு வந்து வைக்கிறது. சரி, அடுத்து காட்சி கால்கோல் அப்படிங்கிறது என்னென்னா, குறிப்பிட்ட தன்மையுடைய கல்லை கொண்டு வருதல் அப்படிங்கிறத இந்த ரெண்டுமே, காட்சியும் கால்கோலும். நீர்ப்படைங்கிறது என்னது, அந்த கல்லுக்கு வந்து நீராட்டுதது. ஓகேவா. விருந்தோம்பல் அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, விருந்தோம்பல். தொல்குடி மக்களுடைய முக்கியமான விழுமியமாக கருதப்படுவது இதுதான், விருந்தோம்பல் தான். அதாவது அகநானூரில் முல்லைத்திணை மக்கள் வந்து வேலைக்கு செல்லும்போது மூங்கில் குழாயில் சாப்பாடை வச்சுட்டு போவாங்களாம். அவங்களுக்கு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு தேவைப்படும் இல்லையா, அந்த பொருட்களை மூங்கில் குழாயில் வைத்து கொண்டு போவார்களாம். போகும்போது வழியில் யாராவது பசியோடு இருந்தார்கள்னா அவர்களுக்கு உணவளிப்பார்களாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது, அகநானூறு. விருந்தினரின் பசியை போக்க
என்ன பண்ணுவாங்கன்னா, தன் வயலில் வந்து பயிரிட வைத்திருந்த விதைத்திணையை இடித்து சாப்பாடு பரிமாறிய செய்தியை கூறக்கூடியன்னு சொல்லியது புறநானூறு. ஓகேவா? அதாவது வேலைக்கு போய்கிட்டு இருக்கும்போது தன்னிடம் இருந்த உணவை மற்றவங்களுக்கு, அதாவது மூங்கில் குழாயில் அடைக்கப்பட்ட உணவை கொடுத்த நூல் வந்து எது, அகநானூரில் கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக விதைத்திணையை இடித்து உணவாக்கி பரிமாறிய செய்தியை பற்றி கூறக்கூடிய நூல் புறநானூறு. அதுக்கடுத்து வால் இருக்குல்லையா, போருக்கு உரிய வாளை விற்று விருந்தினரின் பசியை போக்கினாங்களாம், அதுவும் இதுதான் புறநானூறு தான். மனங்கோணாமல் உணவளிக்கணுமா அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் இது பொருணராற்றுப்படை. அதே மனங்கோணாமல் என்ன செய்யணும், விருந்தளிக்கணும்னு சொல்லக்கூடியது பொருணராற்றுப்படை. வந்தவங்களுக்கு வந்து பசு வந்து கன்றிடம் எப்படி தன் அன்பை வந்து வெளிப்படுத்துகிறதோ அதுபோல் நம்ம விருந்தினர்கிட்ட வந்து அன்பு செலுத்தி அவர்களை நெகிழ செய்து உணவு பரிமாறணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் இதுதான் பொருணராற்றுப்படை. இந்திரர் அமிழ்தம் ஏவதாயினும் இனிதன தமியர் உண்டலும் இளரே அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் இதுதான் புறநானூறு தான். அமிழ்தமே ஆயினும் தான் உண்ணாது பிறருக்கும் கொடுத்து உண்ணல் வேண்டும். புல்லால் வேயப்பட்ட குடிசைகளில் வாழ்ந்த எளிய மக்களின் விருந்தோம்பலை பற்றி சொல்லக்கூடிய நூல் மலைபடு கடாம். அதாவது குடிசையில் வாழ்ந்த மக்களும் விருந்தோம்பல் பண்ணினார்கள் என்று கூறக்கூடிய நூல் எது, மலைபடு கடாம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது மூத்தோரை மதித்த. மூத்தோர்கள் என்னவாக கருதப்பட்டார்கள், செல்வமாக கருதப்பட்டார்கள். அறநறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மி திறனறிந்து தேர்ந்து கொள்ளல், அறிவுடையாருடைய நட்பை விரும்பி ஏற்க வேண்டும் என சொல்லக்கூடியது வள்ளுவம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது உயிர்கள் மீது அன்பு செலுத்து. உயிர் நேயம்ங்கிறது தொல்குடி மக்களுடைய பண்பாடு. தொல்குடி மக்களுடைய பண்பாடு இது உயிர் நேயம். அதாவது பால் வளம் சுரப்பதையும் எருமைகளின் எண்ணிக்கை பெருகுவதையும் பற்றி கூறக்கூடிய நூல் இது ஐங்குறு நூறு. தொல்குடி காலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து விலங்குகள் மீதும் அன்பு செலுத்தினார்கள் என கூறப்படுகிறது இதன் மூலம். ஓகேவா? முதுமையின் காரணமாக யானை என்ன செய்து மேய முடியாமல் போய் நிற்குது. முதுமையின் காரணமாக மேய்ச்சல் நிலம் தேடி செல்ல இயலாத முதிய பசு, யானை இல்லைங்க சாரி பசு மாடு, என்ன செய்யுது அப்படின்னா அதால் போய் இறை தேட முடியல. அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய வயல் பயிர் இருக்கு இல்லையா அதில் மேய்ந்து விடுகிறது. ஆனால் மக்கள் என்ன செய்கிறாங்க, அதை பிடிச்சி அடிக்காமல் அதுக்கு அந்த நிலத்தில் உள்ள கரும்பை உடச்சி கொடுக்குறாங்களாம். ஐயோ பசியோடு இருக்குது போல, அதால் போக முடியலை அப்படின்னு சொல்லி விலங்குகள் மீதும் இரக்கம் கொண்டார்கள் என கூறக்கூடிய நூல் எது, அகநானூறு. ஓகேவா? காக்கைக்கு சோறிட வேண்டும் என்ற கடப்பாட்டினை கூறக்கூடிய நூல் எது, நற்றினை. உப்பு விற்கிறவங்களை என்னன்னு சொல்லுவோம், உமனர்கள்னு சொல்லுவாங்க. தொல்குடியில் உப்பு வணிகர் உமனர் என அழைக்கப்பட்டனர். அவர்கள் குழந்தை போல் கருதி குரங்குகளை வளர்த்தனர். மகார் அன்ன மந்தி என சிறுபான்மையினர் கூறுகிறது. உமனர்கள் குழந்தை போல் பாவித்த குரங்குகளை வளர்த்தனர் என கூறக்கூடிய நூல் இது, சிறுபான்மையினர்படை. கூடி உண்பதை பற்றி கூறியவர் யார், பெருங்கொன்று கிளார், பெருங்கொன்று பெருங்கௌசியனார் பெரும்பான்மையினர்படையில் கூறினார். நமக்கு சாப்பாடை எல்லாரும் பகிர்ந்து உண்ணணும் அப்படின்னு சொன்னவர் யார், பெருங்கொன்று பெருங்கௌசியனார் பெரும்பான்மையினர்படையில் கூறியுள்ளார். அதே மாதிரி தொல்குடிகளின் அரசியலமைப்பை குழந்தைகளுக்குரிய எளிமையினும் எளிமையான ஒரு படைப்பு அப்படின்னு சொன்னவர் யார், ஏங்கல்ஸ். உலகாயுதம்ங்கிறதுல எழுதி, உலகாயுதம் தமிழில் இருந்து எழுதியிருக்கிறார் இவர். அதை தமிழில் எழுதியவர் யார், தோதாத்ரி. ஓகேவா? அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது உலகை விரும்பல். முட்டா சிறப்பின் பட்டினம் பெரினம் வாரிரும் கூந்தல் வயங்கி இலை ஒளிய வாரேன் வாலிய நெஞ்சே என கூறக்கூடிய நூல் எது, பட்டின பாலை. மகிழ்ச்சி, அதாவது இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா, மகிழ்ச்சியான உலக வாழ்வை விரும்புவதற்கும் நரைத்திரையின்றி நெடுநாள் வாழ்வதற்குமான வழியை கூறுவது யார் அப்படின்னா புறநானூரில் பிசுராந்தையர் கூறுகிறார். மகிழ்ச்சியான உலக வாழ்வை விரும்புவதற்கோ நரைத்திரையின்றி நெடுநாள் நீண்டகால வாழ்வதற்குரிய நூல் வாழக்கூடிய விதிமுறையை சொல்லக்கூடியது எது அப்படின்னா புறநானூறு, பிசுராந்தையாரின் புறநானூறு.
மன்னன் அதியமான் இருக்கிறான் இல்லையா, போர் செய்து கொண்டே இருக்கும்போது தனக்கு அவனுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கிறது. போர் முடிந்து வரும்போது அந்த உடையை களையாமல் நேராக போர் முடித்து நேராக வந்து அந்த குழந்தையை பார்க்குறானா, அப்போ அவனுடைய முகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா கடும் சினம் இருக்குது. அந்த போர் பூண்டதுனால ஏற்பட்ட சினத்தோடு வந்து அந்த குழந்தையை பார்க்கும்போது அந்த குழந்தைக்கும் எப்படி இருக்குமா, வீரம் வந்து வரும் அப்படின்னு பாடல்கள் வந்து இருக்குது. அவ்வாறு சொன்னவங்க யார், ஔவையார். அடுத்து, புகழ் எனில் உயிரையும் கொடுப்பாங்க அந்த காலத்தில் மக்கள், பழி எனில் உலகமே கொடுக்கப்பட்டாலும் அதை ஏற்க மாட்டாங்க. முதுகுடி பெருமிதம் இதுதான். 1854 அமெரிக்க அதிபர் ஃப்ராங்க்லின் பியர்ஸ்க்கு செவ்விந்திய தலைவன் சியாட்டில் வந்து ஒரு கடிதம் எழுதுகிறார். சூழியம் பேணும் அப்படின்னு கடிதத்தின் ஒலிக்கீச்சிகள் வந்து இருக்குது. இந்த சியாட்டில்ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா அமெரிக்கா வாஷிங்டனில் உள்ளது. அமெரிக்கா வாஷிங்டனில் உள்ளது. இந்த சியாட்டில்ங்கிறது எனது கிங் கவுண்டின் தலைமையிடம் என சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் காட்டில் உரிமை அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியவர், வங்காள நூலை எழுதியவர் மகாஸ்வேதா தேவி. இந்த நூலுக்காக இந்த அம்மாவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சாகித்ய அகாடமி பரிசு கொடுத்துருக்காங்க. மகாஸ்வேதா தேவி காட்டில் உரிமை சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காங்க. இதை வந்து தமிழில் எழுதியவர் வந்து சு கிருஷ்ணமூர்த்தி. இவர் தாங்க சியாட்டில் ஃப்ராங்க்லின் ஃபியர்ஸ். ஓகேவா, இவர் வந்து அந்த இடத்த இவங்க வாழக்கூடிய அந்த நிலத்தை வந்து தாங்கன்னு கேட்பாங்க. அதுக்காக இது வந்து எங்களுடைய தாயாகவும் தந்தையாகவும் உடன் பிறந்தவர்களாகவும் அப்படின்னு அதாவது முதியவர்கள் வாழ்ந்த பகுதியாகவும் நாங்கள் கருதுகிறோம், இதை எப்படி நாங்கள் தருவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த சியாட்டில் எழுதியிருப்பார். இப்போ பாருங்கள் அவர் எப்படிலாம் பேசியிருக்காருன்னு பாருங்கள். ஒரு நிலத்தை நாங்கள் பூமியின் ஒரு பகுதி, பூமி எங்களுடைய ஒரு பகுதி, நாங்களும் பூமியில் ஒரு பகுதி தான், பூமி எங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாசனை பூக்கள் எங்களுடைய சகோதரிகள், மானும் குதிரையும் பருந்தும் எங்களுடைய சகோதரர்கள். வாசனை பூக்களை என்ன சொல்கிறாரு, சகோதரிகள். மானும் குதிரையும் பருந்தும் எங்களுடைய சகோதரர்கள். பாறை சிகரங்களும் புல்வெளியில் ஊற்றெடுக்கும் சுனைகளும் குதிரையின் உடல் வெப்பமும் மனிதனும் எல்லாம் ஒரே குடும்பம். அவை எங்கள் தாகத்தை தணிக்கின்றன. நதிகள், நதிகள் எங்களுடைய படகுகளை சுமக்கின்றன, எங்களுடைய குழந்தைகளை ஊட்டி வளர்க்கின்றன. குளத்தின் முகத்தில் வீசும் காற்றின் மெல்லிய ஓசையும் மத்தியான மலையில் கழுவப்பட்டு வரும் அதன் வாசனையும் பைன் மரங்களிலிருந்து பெற்ற நறுமணமே ஒரு செவ்வியனுக்கு பிரியமானவை. அங்கே இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகள் அனைத்தும் எங்களுக்கு உதவுகின்றன அப்படிங்கிறாரு. இந்த பூமி என்று உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள், பூமிக்கு எது நேர்ந்தாலும் அது பூமியின் பிள்ளைகளுக்கும் நேரிடும். நிலத்தின் மீது துப்பும் போது மனிதன் தன் உடம்பின் மீதே துப்பிக்கொள்கிறான் என நினைத்து கொள்ளுங்கள். நிலத்தில் என்ன செய்யக்கூடாதுங்கிறாங்க, துப்பக்கூட கூடாதுங்கிறார் அவர். அவ்வளோ புனிதமாக இந்த நிலத்தை நாம் வந்து என்ன செய்யணும், போற்றி பாதுகாக்க வேண்டும். பூமி மனிதனுக்கு உரியதானதன்று, பூமிக்குரியவன் மனிதன் என்பது எங்களுக்கு தெரியும். குருதி ஒரு குடும்பத்தை ஐக்கியப்படுத்துவது போல எல்லாம் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டிருக்கின்றன. பூமிக்கு எது நேர்ந்தாலும் அது பூமியின் பிள்ளைகளுக்கும் நேரிடும். வாழ்க்கை வலையை நெய்தவன் மனிதன் அல்ல, அவன் அதில் வெறும் கண்ணி. வலைக்கு செய்வது எதுவாயினும் அதை தனக்கே அவன் செய்து கொள்கிறான். ஓகேவா, நிலத்தை வந்து போற்றி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சியாட்டில் வந்து அமெரிக்க அதிபர் ஃப்ராங்க்லின் பியர்ஸுக்கு வந்து கடிதம் எழுதுகிறார். ஓகே வாங்க, இந்த மகாஸ்வேதா தேவிங்கிறவங்க இந்த அம்மா தாங்க, இந்த அம்மா தான் மகாஸ்வேதா தேவி. ஓகே வாங்க, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.